ஹாய் மை டியர் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டீஸ் தமிழ் பீட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4வது வகுப்புக்குரிய அது கடிதம் எழுதுற முறை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். பாருங்க, விடுபட்ட இடங்களில் உள்ள உரிய சொற்களை நிரப்பி கடிதத்தை முழுமையாக்குவோம். கடிதம் எழுதுறது எப்படி ஒரு முறை இருக்கு. நம்ம என்ன பண்ணிருப்போம், இது வரைக்கும் கிளாஸ்ல விடுப்பு விண்ணப்பம் மற்ற விண்ணப்பங்கள்லாம் எழுதியிருப்போம், கட்டுரைகள் நிறைய எல்லாம் எழுதியிருப்போம். இப்போ வந்து சாதாரணமா நம்ம ஒருத்தருக்கு என்ன பண்ண போறாங்க, கடிதம் எழுதணும்னா எப்படி எழுதணும், என்னென்னலாம் போட்டு ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் என்ன செய்ய போறோம், நம்ம இந்த கடிதத்துல பார்க்க போறோம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் மேல இங்க இடம், இப்ப ஆவடின்றதெல்லாம் நான் ஆவடி போட்டிருக்கேன். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரோட பேரை என்ன செய்யணும், நீங்க போடணும். அடுத்தது தேதியை குறிப்பிடணும். தேதி வந்து நான் எழுதின தேதியை எழுதியிருக்கேன். நீங்க எந்த தேதியில எழுதுறீங்களோ அந்த தேதியை நீங்க குறிப்பிடுங்க. இங்க நிரப்புக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம என்ன செய்ய போறோம், என்னெல்லாம் வரும்ன்றதை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில் பண்ணிட்டு அப்புறம் ஃபுல்லாக படிச்சு பார்க்கலாம். பாருங்க, அன்புள்ள அத்தை, அத்தை இதப்ப இதுல யாருக்கு எழுதுறாங்க, அத்தைக்கு எழுதுறாங்க. நாங்கள் அனைவரும் நலம், அது போல அங்கு அனைவரின் நலனை அறியாவள். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம பொதுவா நீங்க எப்படி இருக்கீங்க, எல்லாரும் எப்படி இருக்காங்க, உறவுகள் இருந்தா அவங்களோட பேரெல்லாம் சொல்லி மாமா நல்லா இருக்காரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நலத்தை, நம்ம நாங்க நலமா இருக்கோம், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நலனை விசாரிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது பாருங்க, அடுத்த வாரம் என்ன காரணத்துக்காக நம்ம எழுதுறோம், அந்த ரீசன் என்ன பண்ண போறீங்க தெளிவுபடுத்த போறோம். அடுத்த வாரம் எங்கள் ஊரில் புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது, அதில் பல்வேறு புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்படும். மனித வளர்ச்சிக்கு உதவும் பல்வேறு நூல்களை ஒரே இடத்தில் கண்டு மகிழலாம். கண்காட்சியில் கலந்து கொள்ள கதிரையும் கோமதியையும் அனுப்பினால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து புத்தகங்களை பார்த்து மகிழ்வோம், பல நூல்களை வாங்கி நிறைய பயன்பெறுவோம். எனவே அனைவரையும் அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் அன்புள்ள, இங்க யார் எழுதினாங்களோ அவங்களுடைய பேருங்க, நீங்க எழுதுறீங்கன்னா அவங்களுடைய பேருங்க என்ன செய்யணும் எழுதணும். அவங்க மறுபடியும் பார்க்கலாம், நலனை பத்தி விசாரிச்சுட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த வாரம் எங்க ஊர்ல புத்தக கண்காட்சி, புத்தக கண்காட்சி எங்க பார்த்தாலும் போட்டிருக்காங்க. அதுக்கு வர சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க அத்தை பிள்ளைங்களை வர சொல்றேன், அவங்க அத்தைக்கு பர்மிஷன் கேட்டு கடிதம் எழுதுறாங்க. கண்காட்சி நடைபெற உள்ளது, அதில் பல்வேறு புத்தகங்களை காட்சிக்கு வைக்கப்படும். நிறைய புத்தகங்கள் என்ன பண்ணுவாங்க, எக்ஸிபிஷன் மாதிரி ஃபுல்லா வைப்பாங்க. மனித வளர்ச்சிக்கு உதவும் பல்வேறு நூல்களை ஒரே இடத்தில் கண்டு மகிழலாம். நம்ம வளர்ச்சி, மனித வளர்ச்சிக்கு கூட பல்வேறு விதமான நூல்கள் என்னென்ன அங்கே வச்சிருப்பாங்க, அதை நம்ம நிறைய பார்க்கலாம். ஒரே இடத்தில் கண்டு மகிழலாம், ஒரே இடத்துல எல்லாத்தையும் பார்க்கலாம். கண்காட்சியில் கலந்து கொள்ள கதிரையும், அவங்க வீட்டில் கூட கதிரையும் கோமதியையும் அனுப்பினால், அவங்களை அனுப்பி வச்சுன்னா நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம், ஒன்னா போய் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து புத்தகங்களை பார்த்து மகிழ்வோம். அது மட்டும் இல்லாமல் பல நூல்களை வாங்கி நிறைய பயன்படும். நமக்கு என்னென்ன தேவைப்படுமோ நிறைய இடத்த தேடி தேடி பார்த்துருப்போம், கிடைச்சிருக்காது, ஆனால் அங்கே போனால் நமக்கு அது கிடைக்கும். அதனால அதையும் வாங்கி நிறைய நாங்கள் பயன்படுவோம். அதனால அனைவரையும், எனவே அனைவரையும் அனுப்பி வைக்குமாறு, இங்கே என்ன படம் அனுப்பி வைக்குமாறு அப்படின்னு எழுதாம கொஞ்சம் தாழ்மையுடன், அதாவது தாழ்ந்து கேட்டுக்கிறேன் அப்படின்றத வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. முடிக்கும்போது தங்கள் அன்புள்ள அப்படின்னு என்ன பண்ணணும், கீழே அவங்களுடைய பேர் நீங்கள் எழுதுறீங்கன்னா உங்களுடைய பேர் இங்கே வரணும். அடுத்தது விலாசம், அட்ரஸ், அதாவது பெறுநர் முகவரி. இப்போ நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோம், எந்த ஊரில் இருக்கவங்களுக்கு அனுப்புகிறோமோ அவங்களுடைய அட்ரஸ்ஸு பின்கோடோடு நம்ம என்ன செய்யணும் எழுதணும். இது நம்ம அனுப்புற நம்ம எழுதுறோம் இல்லையா, நம்மளுடைய விலாசத்தை என்ன செய்யணும் இங்கே எழுதிட்டு பின்கோடு கதவு எண் அதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம எழுதி முடிக்கணும். ஓகேவா குட்டீஸ், நீங்களும் என்ன பண்ணுங்கள், எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.